மக்கள் நல கூட்டியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய நான்கு அரசியல் இயக்கங்களும் நாங்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் நல கூட்டியக்கம் என்ற அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். அது குறித்து ஜூலை 27ஆம் தேதி அன்று நாங்கள் நான்கு இயக்கங்களினுடைய தலைவர்களும் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்கவும், அதே வேளையில் ஜனநாயகத்துக்கு வலுவூட்டுகிற விதத்தில் மதச்சார்பற்ற தன்மையை காக்கவும் நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை அதன்படி தமிழகம் எங்கும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 5 மண்டலங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தினோம். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதுவரை இல்லாத அளவுக்கு வெள்ளமென கட்சிகளின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் திரண்டனர். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சசிபெருமாள் மரணத்தை ஒட்டி தமிழகம் எங்கும் எழுந்த மக்கள் கொந்தளிப்பை, அதை மதுவிலக்கை நோக்கி முன்னெடுத்து செல்வதற்காக முழு வேலை நிறுத்தத்தை நாங்கள் நான்கு கட்சிகளும் சேர்ந்து அறிவித்து அந்த முழு வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அக்கிரமத்தை கண்டிக்கவும், அது குறித்து சிபிஐ விசாரணை நடைபெறுவதற்கு தற்போது ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற தடையை நீக்கி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முதல் கட்டமாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் மிகப்பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் நடத்திற்று. அதன் பிறகு ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று மத்திய சர்க்காரினுடைய பொருளாதார தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் அறிவித்த செப்டம்பர் 22ஆம் தேதி அகில இந்திய பொது வேலைநிறுத்தத்தை ஆதரித்து கோவில்பட்டியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதேபோல செப்டம்பர் 2ஆம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கம் பங்கேற்றது. மீண்டும் ஆந்திராவிலே 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணையை கேட்டு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை போளூரில் மக்கள் நல கூட்டு இயக்கம் மேற்கொண்டது. அக்டோபர் 5ஆம் தேதி திருவாரூரில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் காவிரி டெல்டா பகுதியில் காவிரி தீர விவசாயிகள் உரிமையை காக்கவும், கர்நாடகம் கட்ட முற்பட்டுள்ள அணைகளை கட்ட முற்பட்டுள்ளதை எதிர்த்து மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மத்திய அரசுக்கு தமிழக உரிமைகளை எடுத்து கூறவும், மீத்தேன் வாயு செல் எரிவாயு எடுப்பதை தடை செய்யவும் இந்த நடவடிக்கைகளுக்காக மிகப்பெரிய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது. அதிலும் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். அக்டோபர் இதன் பிறகு திருவாரூரில் அந்த கூட்டியக்க கூட்டத்தின் சார்பில் நாங்கள் மேற்கொண்ட ஆலோசனையின்படி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்காக தயாரிப்பது, ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 2 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்பதென்று 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தொடர்ந்து 3-4 அமர்வுகள் பல்வேறு பிரச்சனைகள், சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகள், மத்திய மாநில அரசுகளினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டி ஆக்கப்பூர்வமாக அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று அனைத்து பிரச்சனைகளையும் குறித்து விரிவாக விவாதங்கள் நடத்தி அவர்கள் தயாரித்த குறைந்தபட்ச செயல் திட்ட வரைவு அறிக்கையை இந்த 4 கட்சி தலைவர்களிடம் அக்டோபர் 23ஆம் தேதி
வழங்கப்பட்டது. அக்டோபர் 30ஆம் தேதி கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு பகுதியில் சாயப்பட்டறை அமைவதற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்யக்கோரி மக்கள் நல கூட்டியகத்தின் சார்பில் மிகப்பெரிய அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் அக்டோபர் 31ஆம் தேதி இந்திய நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை கண்டித்தும் கருத்து சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை தடுக்கவும் முற்போக்கு எழுத்தாளர்கள் இந்துத்துவ மதவெறியர்களால் கொல்லப்பட்டதை கண்டித்தும் கருத்துறவையை பாதுகாக்கவும் மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் ஒரு மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இன்று குறைந்த மக்கள் நல கூட்டியக்கத்தின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். நாளைய தினம் தமிழகமெங்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஏற்பட்டுள்ள விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. மக்கள் நல கூட்டியக்கத்தினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று நாங்கள் வெளியிடுகிறோம். இது குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தை நவம்பர் 25ஆம் தேதி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். இதிலே முக்கியமாக நான் தெரிவிக்க விரும்புவது, தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தேர்தலுக்கு முன்பே ஒரு திட்டவட்டமான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு பொருளாதார பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் குறித்து முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, நாங்கள் அரசு அமைப்போம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி அமைக்கின்ற அரசு ஒவ்வொரு துறையிலும் எதை இலக்காக கொண்டு செயல்படும் என்பதை ஆக்கப்பூர்வமாக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், இந்த பிரச்சனைகளை, நெசவாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, நாங்கள் இப்படியெல்லாம் செயல்படுவோம் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதத்தில் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலை மேற்கொள்ளப்பட்டது இல்லை. தொகுதி உடன்பாட்டுக்காக கூட்டணிகள் அமைக்கப்பட்டதே தவிர இந்த குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை வெளியிடுகிற இதே நேரத்தில் இந்த நான்கு கட்சிகளும் கட்சிகளுக்குள்ளே அந்தந்த கட்சியில் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மட்டத்தில், அவங்க கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு மட்டத்தில், அந்த கட்சியில் பல்வேறு அந்த மட்டங்களிலே விவாதங்கள் நடத்தி, தொடர் விவாதங்கள் நடத்தி, அதன் விளைவாக ஒவ்வொரு கட்சியும் ஒரு தீர்மானமான ஒரு முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டியக்கத்தின் செயல் திட்டம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. எனவே அள்ளி தெளித்த அவசர கோலத்தில் அல்ல. நான் குறிப்பிட்ட அந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி குறிப்பிட்ட அந்த தேதியிலிருந்து, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து இடைவிடாத முயற்சிகளில் மேற்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எனவே இந்த கூட்டியக்கத்தை குறித்து நாங்கள் விரிவான விவாதங்களை கட்சி மட்டத்திலே நடத்தி ஒருமனதான முடிவு அந்த கட்சிகளிலே எடுக்கப்பட்டு இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர்கள் 2-3 கட்டங்களில் அவர்களுக்குள் வாதங்கள் மேற்கொண்டு ஒருமனதான முடிவெடுத்து இந்த கூட்டியக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதை போலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் அகில இந்திய கட்சி தலைவர்களே கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளிலும் இது குறித்து அவர்கள் விரிவான ஆய்வும் விவாதமும் நடத்தி ஒரு தக்க முடிவெடுத்து தெளிவான திட்டவட்டமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போலதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் வெளியிடுகிற மக்கள் நல கூட்டியக்கத்தினுடைய குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை என்பது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான்
பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து 67 அமைக்கப்பட்ட ஆட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியிலே இருந்து வருகிறது. இரண்டு கட்சிகளின் தலைமையும் ஊழலில், அதாவது கற்பனை செய்ய முடியாத ஊழலை இங்கே செயல்படுத்தியதன் விளைவாக, ஊழல் என்பது புறையோடி போன ஒன்றாக மாறியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஊழலை எதிர்ப்பதுதான் எங்களுடைய பிரதானமான அம்சமாக இருக்கும், மெயின் பிளாங்க், ஃபைட்டிங் கரப்ஷன். எனவே இந்த நான்கு கட்சிகளும் இன்றைக்கு ஒன்றிணைந்து அமைத்திருக்கக்கூடிய கூட்டியக்கம் ஒரு பெரிய நம்பிக்கையை நடுநிலையாளர்களிடம், பொதுமக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேண்டாம் என்றால் அதை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு இருக்கிறது என்ற எண்ணத்தில், அதிமுக மீது அவர்களுக்கு வெறுப்பு இருந்தால் கூட இம்முறை திமுக வரக்கூடாது என்றால் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டார்கள். அதிமுக வரக்கூடாது நினைத்தால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட நினைத்தார்கள். விரும்பி போடப்பட்ட ஓட்டு போட, பெரும்பாலும் நெகட்டிவ் ஓட்டுதான். இப்பொழுது இந்த எல்லா கட்சிகளினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் சேர்த்தாலும் 35% தாண்ட முடியாது. 65% மக்கள் வாக்காளர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். தமிழகம் இந்த ஊழலின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மனதிலே மேலோங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டியக்கத்துக்கு மக்கள் வரவேற்று ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதனால்தான் குறைந்தபட்ச செயல் திட்டமும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் எந்த விதத்தில் தான் இந்த குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பெங்களூர் நீதிமன்றத்தில் குன்ஹா, நீதிபதி குன்ஹா அவர்களால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தண்டனைக்குள்ளாகி 4 சிறை தண்டனை என்ற விதத்தில், அவரும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்டவர்கள் தண்டனைக்குள்ளானார்கள். மேல்முறையீட்டில் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும் வழக்கினுடைய அதற்கடுத்த மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அந்த கத்தி, தண்டனை கத்தி அவர்கள் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு வழக்கை எதிர்கொண்டு சிறைக்கு சென்று அடுத்து என்ன ஆகுமோ என்கிற நிலை ஏற்பட்டதற்கு பிறகு கூட அதிகார மையத்திலே இருக்கிறவர் சசிகலா என்பது பதவியில் இல்லாவிட்டாலும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. முதலமைச்சருக்கு நிழலாகவே இருக்கிறார்கள் அவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி, மற்றவர்கள். அவர்கள் 11 திரையரங்கங்களை ஜாஸ் ஏஜென்சி என்கின்ற அந்த பெயரில் வாங்கியிருக்கிறார்கள். அது 600 கோடியிலிருந்து 1000 கோடி வரையில் அவர்கள் அந்த தியேட்டர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதும், அந்த தியேட்டர்களுக்கு காவல்துறை அனுமதி, தீயணைப்புத்துறை அனுமதி எதுவுமே கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு தியேட்டர்களை திறக்க முடியாமல் செய்து, அதற்கு பிறகு இவர்கள் அந்த தியேட்டர்கள் விலைபேசி வாங்கப்பட்டதற்கு பிறகு தியேட்டர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அப்பட்டமான பகிரங்கமான ஊழல். எனவே இவ்வளவு சொத்துக்களை குவித்ததற்கு பிறகும், நீதிமன்றத்தில் குண்டில் நிறுத்தப்பட்ட பிறகும், மிடாஸ் நிறுவனத்திலே மதுவை விற்பதிலே கிடைக்கின்ற அந்த பணம், கரைபுரண்டு ஓடுகிற ஊழல் வெள்ளம் தமிழ்நாட்டிலே எல்லா துறைகளிலும் இந்த ஊழலில் திரட்டப்பட்ட பணம் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு எண்ணத்தை, அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் ஏற்படுத்தி இருப்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் இது குறித்து என்று மக்கள் நல கூட்டியக்கம் வலியுறுத்துகிறது.
அனைத்து துறைகளிலும் ஊழல், நியமனங்களில் ஊழல், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் ஊழல், காவல்துறையில டிரான்ஸ்பருக்கு ஊழல், எல்லா துறைகளிலும். ஒரே ஒன்று என்னவென்றால், முன்பிருந்த சதவீதத்தை விட இவர்கள் சதவீதத்தை அதிகப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது ரெண்டு கட்சிக்கு என்ன போட்டின்னா, ஆட்சிக்கு வந்தா முன்பிருந்த சர்க்கார் வாங்கிய கமிஷனை விட பெர்சன்டேஜ கூட்டுவாங்க. அதிமுக முதல்வர் வாங்கிய கமிஷனை விட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகப்படுத்தினார்கள். திமுக ஆட்சிக்கு பிறகு அதிமுக ஆட்சி இப்பொழுது அதிக ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஊழல் மயமாக்கிவிட்டது, இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வரக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறவே கிடையாது. அவர்கள் மீது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 176,000 கோடி ஊழல், அந்த ஊழல் வழக்கிலே அவர்கள் குண்டிலே நிறுத்தப்படுகிற நிலைமை, ஏற்கனவே குண்டில் நிறுத்தப்பட்டார்கள். அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. முதலமைச்சருக்கு நெருங்கிய நிழலாக, நண்பராக, ஒரு தோழியாக இருக்கிறவர் மீது பலகிற குற்றச்சாட்டே முதலமைச்சரையும் சேர்த்தே பாதிக்கிறது என்று குன்காவினுடைய தீர்ப்பிலே சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது, கலைஞருடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் ஊழல் செய்திருக்கிறார், குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறார் என்றால் மொத்த குடும்பமும் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே இதில் எனக்கு சம்பந்தம் இல்லை, உனக்கு சம்பந்தம் இல்லை என்று யாரும் அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீராராடியா உரையாடலிலேயே அவர் டாடா நிறுவனம் இங்கே 150 கோடி ரூபாய் சொத்தை 25 கோடிக்கு வாங்கி கொடுத்தது என்ற குற்றச்சாட்டு பிரசாந்த் பூஷன் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அதை போல நிலங்களை அபகரிக்கின்ற வழக்குகள் ஏராளம் பல இடங்களிலே. அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் ஊழலில் ஈடுபட்டது. மதுவை திணிப்பதில் இரண்டு பேருமே, மதுக்கடைகளை அதிகப்படுத்துவதில், மதுவின் பிடியிலே தமிழகத்தை நாசப்படுத்துவதில் இரண்டு கட்சிகளுமே. எனவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக ஊழலை ஒழிக்கிற கட்சியாக திமுக இருக்க முடியாது. ஊழல் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் அண்ணா திமுகவும் திமுகவும். இதில் எந்த விதமான, இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான், தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் நல கூட்டியக்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு வராத ஆபத்து இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டது. சர்வாதிகாரம் அன்றைக்கு நிலைநாட்டப்பட்டது, அதை எதிர்த்து போராடி இருக்கிறோம். ஆனால் அதைவிட நெருக்கடி நிலை காலத்தில் இல்லாத ஆபத்து ஜனநாயகத்தின் ஆணிவேராக இருக்கின்ற இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதை குறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் நேற்று முன்தினம் ஆற்றிய உரையில் கூட அவர் குறிப்பிடுகிற போது, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் வலிமையே பன்முகத்தன்மைதான். இந்த பன்முகத்தன்மைக்கு ஒரு சிறு கேடும் கூட ஏற்பட்டுவிடக் கூடாது. அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து மட்டுமல்ல, இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைக்கும் ஆபத்து என்ற விதத்தில் அவர் கூறியிருப்பதற்கு காரணம் அண்மை காலமாக நடைபெற்று வருகிற சம்பவங்கள். அதனால்தான் அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு நிறுவனம், மூடி நிறுவனம், மோடி அரசின் நம்பகத்தன்மை சர்வதேச மட்டத்தில் தகர்ந்து போகும் என்று எச்சரித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தாத்ரியிலே கொடூரமாக முகமது இக்பலாக் என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்லாமிய சகோதரர் டைபாய்டு காய்ச்சலில் இருந்தவரை மாட்டிறைச்சி வைத்திருக்கார் என்று அடித்தே கொன்றார்கள். இதை பற்றி ரொம்ப நாள் வாய் திறக்கவே இல்லை. இரண்டு தலித் பிள்ளைகள் ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் மாவட்டத்தில் உயிரோடு எடுத்து கொளுத்தப்பட்டார்கள். ரெண்டு நாய் அடித்தா கூட, அதுக்கு நாய் அடிச்சு கொண்டா கூட அதுக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்று வி கே சிங் ராணுவ ராஜாங்க அமைச்சர் பேசினார். இந்த தடித்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர் பதவி பறிக்கப்பட்டு அவர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் அவர் மேலே கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல், அது மட்டுமல்ல, அருண்ஜேட்லி ஒரு சாதாரண விஷயம், எங்கோ ஒரு வருத்தம் தான், ஸ்டே இன்சிடென்ட், எது தாத்ரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அவர்கள் காஷ்மீர் சட்டமன்றத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை
அவர் மாட்டிறைச்சி விருந்து வைத்தார் என்று அடித்தே நொறுக்குகிறார்கள். இது உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் முதல் முறையாக எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள் சமூகத்திலே தங்கள் செயல்களால் புகழ் பெற்றவர்கள் அனைத்து துறையினரும் வாங்கிய விருதுகளை தூக்கி எறிகிறார்கள். இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. எமர்ஜென்சியில் கூட இப்படி நடக்கல. இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்து வந்து விட்டது. ஜனநாயகத்துக்கு ஆபத்து, சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, பன்முக தன்மைக்கு ஆபத்து என்பது இது இந்துத்துவ சக்திகளால், ஆர்எஸ்எஸ் இயக்குகின்ற இந்து ராஷ்டிர சக்திகளால் இன்றைக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை அனைத்து முற்போக்கு சக்திகளுக்கும் இடதுசாரி சக்திகளுக்கும் இருக்கிறது. எழுத்தாளர்கள் வெளியே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், விருதுகள் பெற்ற விஞ்ஞானிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள். இவ்வளவு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளையில் மோடி என்ன சொன்னார்? இந்துக்கள் முஸ்லிம்களை எதிர்த்து நீங்கள் போராடக்கூடாது, வறுமை எதிர்த்து போராட வேண்டும். முஸ்லிம்கள் இந்துக்களை எதிர்த்து போராடக்கூடாது, இந்துக்கள் முஸ்லிம்களை எதிர்த்து போராடக்கூடாது, வறுமை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஏதோ உபதேசம் செய்தார். ஆனால் ரகுராம் ராஜன் என்ன சொல்றார் தெரியுமா? வறுமையவே எதனால் ஒழிக்க முடியாது என்கிறார். இந்த பன்முகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் எந்த முதலீடும் உலகத்தில் எதுவும் வராது. அது மட்டுமல்ல, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். இது இந்தியாவின் ரிசர்வ் கவர்னருடைய கருத்து. மோடி கருத்துக்கு நேர் எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று இந்தியாவை கொந்தளிக்கக்கூடிய வேளையில் இங்கே கிராமிய பாடல்களை இசைக்கின்ற பாடகர் கோவன், ஒரு எழுத்தாளர், கவிஞர், அவரே ஒரு அரசாங்க வேலையை கூட தூக்கி எறிந்துவிட்டு, மத்திய அரசு நிறுவனத்து வேலையை தூக்கி எறிந்துவிட்டு, அவர் மக்களிடம் பரப்புரை செய்கிற வேலையில் ஈடுபடுகிறவரை கைது செய்தது மட்டுமல்ல, நள்ளிரவில் 2:30 போய் கைது செய்து உடைமாற்ற கூட அனுமதிக்காமல், எங்கே கொண்டு போகிறோம் என்று சொல்லாமல், நெருக்கடி காலத்திலே நள்ளிரவு கைதை போல கைது செய்து கொண்டு வந்து அவர் மீது 124A தேச துரோக குற்றச்சாட்டின் மீது அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இன்னொருவரை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே வழக்கிலே அவரை கைது செய்வதற்கு. இது மிக கொடூரமானது. கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து. இந்த அரசு மட்டும் முன்னே அரசும் இந்தியாவில் அதிகமாக இந்த தேச பாதுகாப்பு சட்டம் போன்ற இந்த சட்டங்களை, அடக்குமுறை சட்டங்களை அதிகமாக பயன்படுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு என்று புள்ளி விவரங்கள் வந்திருக்கின்றன. தேச துரோக குற்றச்சாட்டு என்று ஒரு மதுவை ஒழிப்பதற்கு பாடிய பாடல், மதுவை ஊத்தி கொடுக்கிறார்கள், தமிழகம் தள்ளாடுகிறது என்று சொன்ன, இதற்காக 124A என்று சொன்னால் இதை கண்டிக்கிற தகுதி கலைஞருக்கு கிடையாது, திமுகவுக்கு கிடையாது. திமுக ஆட்சியிலும் கருத்து சுதந்திரத்துக்கு இடமில்லை. இதே தேதியில் விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு செயலாளர் தமிழ்ச்செல்வன் 2007 இதே தேதியிலே அவர் கொல்லப்பட்டார். அதுக்கு இரங்கல் ஊர்வரம் இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போறோம். நானு அண்ண பல நெடுமாறன் சத்யா உடைய மணியரசன்லாம் 262 பேரை கைது செய்து எங்களை சிறையில் அடைத்தார்கள். வழக்கு இன்னும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேச துரோக வழக்கு என்று அவர் கருத்து, யார் கருத்து சொன்னாலும் சரி, அவர்கள் அந்த தேச துரோக குற்றச்சாட்டு கீழே இதே 124A பயன்படுத்தினார்கள். என் மீது 2 வழக்குகள் இருக்கின்றன. 2 வழக்கும் 124A வழக்கு தான். ஏற்கனவே 30 அமர்வுகளுக்கு மேலே சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு வழக்கில் நான் பேசிய ஒரு பேச்சுக்காக 124A ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம். எனவே முன்னைய அரசும் அடக்குமுறை அரசு தான், கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமான அரசு தான். எனவே இதே இப்படிப்பட்ட சூழலில் இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் பொதுமக்களை, வாக்காளர்களை சந்திக்க இருக்கிறோம். அதில் ஒன்றை தெளிவுபடுத்திவிட விரும்புகிறோம். இந்த கூட்டியக்கம் மக்கள் நல கூட்டணியாக இன்று முதல் அறிவிக்கப்படுகிறது. மக்கள் நல கூட்டியக்கம் அப்படியே இருக்கும். மக்கள் நல கூட்டியக்கம் அது நிரந்தரமானது. அது 4 அமைப்புகள் மட்டும்தான் இடம்பெறும். மக்கள் நல கூட்டியக்கத்தில் 4 அமைப்புகள் நிரந்தரமாக இருக்கும்.
அது இந்த தேர்தலையும் கடந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் கடந்து ஒரு தொலைநோக்கோடு தமிழகத்தின் எதிர்கால நன்மையை கருதி மக்கள் நல கூட்டியக்கம் நிரந்தரமான ஒரு அமைப்பாக செயல்படும். மக்கள் நல கூட்டணியில் எங்களுடைய கருத்துக்களோடு ஒத்த கருத்துக்களை உடையவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையும் தமிழகத்தை நாசப்படுத்தி விட்டன ஊழலில். அதே போல இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார சீர்கழிவுக்கு காரணமான அப்படிப்பட்ட பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிகளோடு திமுக அண்ணாதிமுகவோடு சாதிய உணர்வை மட்டுமே அடிப்படையாக வைத்து செயல்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்கள் கூட்டியக்கம் எங்கள் மக்கள் நல கூட்டணி எந்த உடன்பாடு வைப்பதற்கான சிந்தனைக்கே இடம் கொடுக்காது. இதுதான் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு. இந்த கூட்டிய மக்கள் நல கூட்டணி இன்று முதல் அது கூட்டணியாக செயல்படும். தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி தேர்தல்களை கட்சிகள் முன்னெடுத்தது கிடையாது. 1967 லேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் முதலமைச்சர் என்ற வேட்பாளராக சொல்லி கூட தேர்தல் நடக்கவில்லை. அவர் சட்டமன்றத்துக்கே போட்டியிடவும் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் போட்டியிட்டார். இந்திய அரசியலிலும் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற எந்த தேர்தலிலும் இவர் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லி தேர்தல்கள் நடைபெற்றதில்லை. வழக்கமாக தேர்தல் முடிந்து பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை கட்சி கூடும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதல்வர் வேட்பாளரை முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள், பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் ஒரு ஜனநாயக மரபாக இருந்து வந்தது. நரேந்திர மோடி இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட போதுதான் அந்த மரபு முதல் முதலாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மரபு இல்லை. எனவே அது மட்டுமல்ல, எங்கள் கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி கட்சிகளெல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி தேர்தல் கூட்டணியாக உறுப்பெற்றதற்கு பின்னர் இது குறித்து உரிய வேளையில் உரிய காலத்தில் அது பற்றி எங்கள் முடிவு எங்கள் கருத்து தெரிவிக்கப்படும். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் இலங்கையில் தமிழீழம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற கட்சிகள். ஆனால் இந்த சிஎம்டியில வந்து தமிழீழம் பற்றி ஒன்றும் பேசல சார். இது மார்க்சிஸ்டுகள் இருக்கிறதுனால வந்த ஒரு நிலைப்பாடா? நாங்கள் கலந்து கொண்ட கூட்டணியில இதுவரைக்கும் கலந்துகிட்ட கூட்டணியில எந்த கூட்டணியிலாவது தமிழீழத்தை சொல்லியிருக்காங்களா? அதாவது சில கொள்கை எல்லா கொள்கைகளும் எல்லா ஒரே விதமான கருத்தை கட்சிகள் கொண்டிருக்க முடியாது. எவற்றவற்றில் உடன்பட முடியுமோ அவற்றவற்றில் வேர் வி குட் அக்ரி, எதில நாங்கள் ஒத்துழைத்து இசைந்து செல்ல முடியுமோ அவற்றை மட்டுமே நாங்கள் முன்னிறுத்தி செல்வோம். அதே வேளையில் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணை வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். அடிப்படை பிரச்சனைப்படி தமிழ்நாட்டில் இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசு, தமிழகத்தை முன்னிறுத்துகின்ற வளப்படுத்துகின்ற ஒரு நேர்மையான அரசை நடத்துகின்ற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இலக்காக வைத்திருக்கிறோம். அது இதில் எந்த முரண்பாடும் இல்லை. உறுதியா ஜெயிப்போம். அதாவது இதுவரை ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது, நீங்க எழுப்பல, ஒரு சில நண்பர்கள், இந்த நாலு கட்சி ஒன்னாவே இருக்காதுன்னு சொல்லி ரெண்டு மாசமா எழுதுனாங்க. ரெண்டு மாதமாக இந்த நாலு கட்சி ஒன்னா இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டாங்க, சிபிஐ இருக்காது, விசிகே இருக்காதுன்னு. முந்தா நாள் வந்து அதுக்கெல்லாம் நம்முடைய சகோதரர் திருமாவளவனே டெக்ளேர் பண்ணும்போது திருச்சியில அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனி அதை எழுத மாட்டாங்க, இனி நீங்க எழுத மாட்டீங்க. ஒரு சிலர் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு 10% தான் ஓட்டிருக்கு, இது தொடர்ந்து பார்க்கலாம். இதையெல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டு வரும். கெஜ்ரிவாலுக்கு வந்து எத்தனை சதவீதம் ஓட்டிருக்குன்னு சொன்னாங்க கெஜ்ரிவாலுக்கு? அவருக்கு கட்சி அமைப்பே கிடையாது. ஆனா ஜனசங்க காலத்துல இருந்து வேரூன்றி இருந்தது அங்க இன்றைக்கு பிஜேபி கட்சி தான். பார்லிமெண்ட்ல 7 சீட்டும் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அதுபோல மக்கள் சக்தியை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி தான் 2016 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்.
அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு பூரா கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு குமுறல் இருந்துட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டிலையும் உணவு அருந்துவது அவரவர்கள் விருப்பம். மாட்டுக்கறி கூடாது என்று சொல்லக்கூடிய பிஜேபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிச்சது, நேற்று கைது செய்தது கண்டனத்துக்குரியது. அதனால தான் சொல்றேன், இந்துத்துவ போர்ஸஸுடைய அந்த ஊடுருவல் இந்த கட்சிக்குள்ளே இருக்கு, ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கு, அது எண்ணங்கள் இருக்கு, எதிர்க்கிற தன்மை இல்லை. ஆனால் நரேந்திர மோடி அவருடைய கட்சி, அவர் பிரதமராக இருக்கார்ல, மாட்டிறைச்சி சாப்பிட்ட எம்எல்ஏவை அடிக்கிறோம், மாட்டிறைச்சி வச்சிருந்தா அடிச்சு கொள்றோங்கிறாங்கல்ல. இவர் சீனாவுக்கு போனாரே நரேந்திர மோடி, சீனாவோடு போட்ட ஒப்பந்தத்தில் பாசுமதி இல்லாத அரிசி ஏற்றுமதி செய்வதற்கும் மாட்டிறைச்சி ஏற்பாடு செய்ய ஏற்றுமதி செய்யத்தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடி பணத்துக்கு இந்தியாவிலிருந்து மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதற்கு நரேந்திர மோடி ஒப்பந்தம் போட்டு வந்தாரே, அவர் ஆகாயத்திலிருந்து மாட்டிறைச்சி இறக்குமதி செய்து அனுப்ப போறாரா? மக்களை ஏமாத்த கூடாது, இதுல வகையா சிக்கிக்கிட்டாங்க பிஜேபி காரங்க. சார், நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் பத்தி சொன்னீங்க, யாருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது இல்ல. ஆனா 67 சமீப காலத்துல வந்து ஒண்ணு அவர் கலைஞர் முதலமைச்சர் இல்ல, அந்த அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயமா இருந்ததுனால அந்த ஒரு நெசசிட்டி இல்லாம இருந்துச்சு. ஒரு புது இயக்கமா இருக்கிற நீங்க ஒரு பேஸ் இருக்கணும்னு நினைக்கலையா சார்? பேஸ்ல அதாவது இந்த ரெண்டு தலைமைகளும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்க ஊழல் செஞ்சு. ஒன்று குடும்ப ஆதிக்கம், அங்க ஒரு பர்டிகுலர் ஏரியா மாஃபியா, அண்ணாதிமுகவில் ஒரு பர்டிகுலர் மன்னார்குடி மாஃபியா, இங்கே 7-8 மாஃபியா இங்க. இதனால ஜனங்கள்ட்ட இருந்து இதை விடுபடணும்னு நினைக்கும் போது நம்பிக்கை ஊற்ற விதத்தில் நாங்கள் கொண்டு போறோம், நல்ல மரபை பின்பற்றுறோம். இந்தியாவில் இந்த மரபு தான் பின்பற்றப்படணும். தேர்தல் முடிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடித்தான் தேர்ந்தெடுக்கணும். பர்சனாலிட்டி கட்டி காட்டிட்டு தான் இவருக்கு பின்னாடி முதல்வர், இதுக்கு முன்னாடி இல்லை. அதைத்தான் நாங்கள் அதை பின்பற்றுவோம்னு சொல்றோம். நாங்கள் இடையில இவங்க காலத்தில் ஏற்பட்டதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம், அதான் மாற்றோம். நாங்கள் வருவார்கள் என்று விரும்ப வர வேண்டும், இந்த கூட்டணியில் சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வருவதை வரவேற்கிறோம், அவர்கள் வந்து சேருவார்கள் என்று நம்புகிறோம். தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் வந்து நாங்க பாஜக விட்டு வெளியில வந்துட்டோமா அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லல. இன்னொன்னு, அவங்க பாஜக அரசு இதே இந்த தாத்ரி விஷயமா இருக்கட்டும், இந்த பல விஷயங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்பும் தெரியல. இந்த மாதிரி ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பது சரி என்று நினைக்கிறீங்க? நீங்க வந்து மதசார்பின்மைங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டீங்க, அவங்க எதையுமே கண்டிக்காத ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவங்களை அழைக்கிறது சரியா சார்? அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற பெரிய தீங்கு ஊழல் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது, நாங்களுக்கும் அதான் தெரியுது. நாங்கள் விரிவாக எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து வைக்கிறோம். ஊழலை ஒழிக்கணுங்கிறதா அவங்களுடைய மெயின் பிளாங்காக தேமுதிகவுக்கும் இருக்குது. ஆகையினால வந்து நாங்கள் அவர் வந்து அந்த முடிவு எடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். தேமுதிக வாங்கிய ஓட்டுகள் என்பது திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு. இடையில் சில அணுகுமுறையில் மாற்றம் இருந்தாலும் திமுக அதிமுக எதிர்ப்பில் உருவான தேமுதிக, திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்கிய தேமுதிக அந்த அரசியலை தொடர்வதற்கு எங்களோடு வாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். சசிபெருமாளின் மரணத்திற்கு அப்புறம் மது விலக்கு போராட்டம் என்பது ஒரு பயங்கர வீரியமா இருந்துச்சு, ஆனா அது பின்னர் வந்து ஒரு ஒரு இப்போ அது தீவிரமா ஒரு போராட்டம் இப்ப இல்ல, அதை நீங்க மீண்டும் முன்னெடுப்பீங்களா? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, தேவையான கேள்வி. அதாவது சசிபெருமாள் அவர்கள் ஜூலை 31 உண்ணாமலை கடை ஊரில் வச்சு அவர் சாகடிக்கப்பட்டார், அவரை கொண்டுட்டாங்கன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படி தான் நான் வாதாடி இருக்கிறேன். அவரை சாகடித்தது அரசாங்க அதிகாரிகளுடைய கவனம் இல்லாத தன்மையும் அவர் செத்தா என்னங்கிற மனப்போக்கும் தான் அவரை சாகடித்ததுன்னு. இது தமிழகம் பூரா கொந்தளித்தது இந்த பிரச்சனையில். ஒரு காந்தியவாதி இப்படி கொல்லப்பட்டு விட்டார், செத்து போனார்னு உடனே இதுவரை இல்லாத அளவுக்கு மதுக்கடைகளை எதிர்த்து பெண்களெல்லாம் அங்கங்கே போய் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து போராடுறது, தமிழகம் பூரா ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. எங்கள் கிராமத்திலே கூட பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு என் வயதான தாயார் 98 அவங்க கூட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கடைசியில் கண்ணீர் பிரயோகம் துப்பாக்கிச்சூடு லெவலுக்கு போய் நின்றுச்சு. எங்கள் தம்பி சகோதரர் திருமாவர் தான் அதுக்கு ஓடி வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப ஸ்ரூடு
மேடம் ஜெயலலிதா இஸ் வெரி ஸ்ரூட். இந்த ஜனங்கள்கிட்ட கருத்துக்களை திசை திருப்புறதுல அவரும் பெரிய ஸ்ரூடு தான். அண்ணன் கலைஞரும் அவங்க ரொம்ப கவனமாக திசை திருப்புறதுல கெட்டிக்காரங்க. தமிழ்நாடு பூரா தீப்பிடிச்ச மாதிரி மக்கள் கொந்தளிக்கிறாங்களே என்ன செய்யணும்? எப்பயோ பேசின ஒன்று இளங்கோவன் பேசினது திரும்ப துருப்பிடிச்சு போனதை எடுத்து வச்சு இதனால் நாடே கெட்டு போச்சுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி மேலிடத்திலிருந்தே சொல்லி கலவரம் பண்ணுங்க, கொடும்பாய் கொளுத்துங்கன்னு சொல்லி தெருவுக்கு தெரு கொடும்பாய் கொளுத்தின உடனே சசிபெருமாள் மரணத்துக்கு பிறகு மதுக்கடைகளின் பக்கம் திரும்பிய கேமராக்கள், தொலைக்காட்சி கேமராக்கள், பத்திரிகையாளர்கள் பேனாக்கள் முழுக்க இளங்கோவன் பிரச்சனைக்கு போயிடுச்சு. அப்போ பிரச்சனையை பாருங்க, ஒரு வாரம் பத்து நாள் அதில் கொண்டு போன உடனே கவனம் போயிடுச்சு, பத்து நாள் கழிச்சு இதோடு விட்டுருங்க நாங்கள் முதலமைச்சர். இது அவருடைய ஆக மக்களுக்கு ஒரு ஆத்திரம் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. இப்போ வந்து இந்த கோவனுடைய பாடல் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு அவர் நன்றி சொல்லணும். இன்னைக்கு உலகம் பூரா அவருக்கு பேர் பரவியிருப்பது மட்டுமல்ல, இந்த ஊத்துக்கோடுங்கிறத சொல்றதும் இந்த மதுவை கொண்டு வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டாங்கிறதும் எவ்வளவு எளிதாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. எனவே மதுவை எதிர்த்து நாங்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், நடைப்பயணங்கள், மாரத்தான்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய இந்த பிரச்சாரத்திலையும் இதை நாங்கள் முன்னெடுத்து தான் வைக்கிறோம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முக்கியமான ஒரு அணுகுமுறையில் ஊழலை எதிர்த்தும் மதுவை எதிர்த்தும் அதை நாங்கள் தெளிவாக போட்டிருக்கிறோம். முழு மது விலக்கு தான் எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையிலையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே மக்களை சந்திக்கிற ஆள்க்க, சில பேர் செட்டிங்ஸ் போட்டு போய் சந்திக்கிறாங்க, அது ஸ்டுடியோ வேலை. நாங்கள் ஏற்கனவே ஜனங்களோடு தான் இருக்கிறோம், முழுக்க முழுக்க ஜனங்களோடு தான் இருக்கோம், விவசாயிகளோடு இருக்கிறோம். புதுசாக போகிறவங்க சினிமா ஷூட்டிங் மாதிரி செட்டிங்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். முடியாது ஏன்னு மாநில அரசால் முடியாது. ஆமா, ஐபிசியில வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பயன்படுத்தாம இருக்கலாம். We will never apply that. எப்படி 356 பயன்படுத்த கூடாது ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கன்னு சொல்லி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த போது திமுக ஆட்சியை கலைக்கணும்னு அதிமுக கூட்டணியில் சொன்னது. அப்போ கூட்டணியில் நானும் இருந்தேன், வாஜ்பாய் கூட்டணியில் முதல் நபராக வந்து சைதாப்பேட்டை கூட்டம் போட்டு திமுக ஆட்சியை கலைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ட்ரக்கோரியன் ப்ரொவிஷன்ஸ், இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இந்த மாதிரி 124A நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அரசாங்கத்தின் ஒரு முதலமைச்சருக்கு 24 மணி நேரமும் உடன் இருக்கக்கூடிய ஒருவர் 1000 கோடிக்கு சொத்து வாங்குகிறார்கள் என்றால் ஏற்கனவே குன்ஹா தீர்ப்பிலே கூட இந்த நெருக்கத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்படி இதுக்கு வருமானம், இதுக்கு பணம் வந்தது என்று கேட்டிருக்கிறார். இப்போ 1000 கோடிக்கு வாங்குறதுன்னு சொன்னால் அது மட்டுமல்ல, ஃபோரம் ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதையும் வாங்குறதுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆகவே இது வந்து மிகப்பெரிய ஊழல் என்பதால் அந்த காரணத்தினால் இது எப்படி இந்த ஊழல் நடைபெற்றது, இதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எங்கேருந்து வந்தது என்பதை கண்டறிவதற்குத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். எல்லா கட்சியும் வந்துட்டு சொல்லிட்டீங்க, எல்லாரும் ஒரே கருத்தை கூட சொல்லலாம். சொல்றவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன, சொல்றவங்க கடந்த காலத்தில் சென்றது என்ன, அதைத்தான் பார்க்கணும். அதாவது மீத்தேனை எதிர்க்கணும்னு சொல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் இப்பொழுது ஊர்வலம் வருகிற திமுக பொருளாளர் சொல்கிறாரு. இவர் எப்படி கையெழுத்து போட்டாரு, கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட எப்படி கையெழுத்து போட்டாரு, மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாருல்ல, இவர் எப்படி கையெழுத்து போட்டார், அறியாமையினால் கையெழுத்து போட்டாரா? இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு சட்டம் தெரியாது, இதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் கையெழுத்து போட்டவருக்கு எதுக்கு பெரிய பதவி ஆசை? இதுக்கு பதில் சொல்லணும். நான் மீத்தேனை இப்ப எதுக்குறோம்னு சொல்ல கட்சியில இவர் துணை முதலமைச்சராக இருக்கிற போது எப்படி அதுக்கு கையெழுத்து போட்டார்கள், எந்த அடிப்படையில் அதை ஆதரித்தார்கள், அது வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் நிலைய கூட்டியிருக்கும் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, தேர்தலுக்கு மிகவும் ரொம்ப குறைந்த கால காலகட்டம் தான் இருக்கு, பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம், சாத்தியம்னா எப்படி அதை நடைமுறைப்படுத்த போறீங்க? நாங்கள் பல தேர்தலை பார்த்தாச்சு, ஒரு மாத காலத்திலேயே கூட மக்களுடைய எண்ணம் கொந்தளிச்சு வரும். இன்னும் 6 மாதம் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே ஜூலையிலேருந்து திட்டமிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் தான் முறையாக ஒரு செயல் திட்டத்தை வச்சுட்டு போகிறோம், நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில்
ஆகவே எங்களுடைய எங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இப்போ 25ஆம் தேதி கோவையில் சந்திக்கிறோம். அதற்கு இடையில இன்னும் நாங்கள் இடையில சந்திச்சு பேசுவோம். நாங்கள் வெற்றியை குறிவைத்திருக்கிற பொழுது நாங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் போது அப்பப்போ உங்களுக்கு சொல்லிடுவோம் பிரஸுக்கு. சார், உங்களோட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடங்குளம் அணு உலையை நாங்கள் எதிர்க்கிறோம், மறுமலர்ச்சி திமுக எதிர்க்கிறது. இது விவாதத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்கள் கருத்தை வந்து இப்ப நான் எங்களுடைய கொள்கையை எங்கள் கட்சியின் கொள்கையை நாங்கள் விட்டுறல. எங்களுடைய கொள்கையை அதற்காக எங்களுடைய கொள்கையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்க விரும்பவில்லை. இதில் எங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து, ஈழப் பிரச்சனையிலும் இந்த பிரச்சனை அந்த கருத்து இருக்கு. நான்கு கட்சிகள் இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டை அறிக்கை என்று வெளியிடுகிற போது காமன் மினிமம் ப்ரோக்ராம், எந்த பிரச்சனையிலையுமே கருத்து வேறுபாடு இல்லைன்னா நான்கு கட்சிகள் தேவையில்லை, ஒரே கட்சியாக வரலாம். சரி, கரெக்டாக சொன்னீங்க. ஆகவே இது குறைந்தபட்ச செயல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை சில தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அதாவது ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா நாலு பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கேளுங்கங்க, இவங்க நாலு பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, எப்படிதான் ஒன்னா சேர்ந்துட்டாங்களேங்கிறதுனால இதுல எந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறான்னு பாக்க நல்லா கேளுங்க.